இவன் சாதாரணமான ஆள் இல்ல, உண்மையின் மறு உருவம். நட்புக்கு பேர் போனவன், சாதனைக்கு இன்னொரு பேரு. புஷ்பா அவனுடைய உண்மையான பேரு. என்னடா கூலிப்பைய மவன, 4 டிப்போவுக்கு ஓனர் நானு, ஏன் முன்னாடியே காலு மேல காலு போட்டு உக்காந்துருக்கேன்? ஒழுங்காயிரு, இல்லைன்னா எல்லா பல்லையும் பொடிக்க வீசிடுவேன். செடு, லாரிக்கு 10 சக்கரம் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஸ்டேரிங்கிற ஒரு சின்ன சக்கரம். அதையே கண்ட்ரோல் பண்ற இந்த புஷ்பாவை கண்ட்ரோல் பண்ண நினைச்சேன்னா அடங்கவே மாட்டேன். செடு, உன்கிட்ட வேலையை விடுறேன், வாடா பண்ணி போலாம். பன்னி புஷ்பாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, புஷ்பாவுக்காக உயிரை கூட கொடுப்பான். புஷ்பா மாதிரியே பன்னியும் அனாதை தான். ராயச்சூர்ல இருக்கிற அனாதாசிரமத்துல ஆயா கமலம்மா தான் வளர்த்தாங்க இவங்க 2 பேரையும். புஷ்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் லாரி டிரைவிங். சொந்தமா லாரி வாங்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய், தங்க மாதிரி இருக்கிற ஜாபா ஏண்டா விட்ட? என்னடா வேற வேலையே கிடைக்காதா? இப்படியே போனா சொந்த வீட நீ எப்படின்னா காட்டுவேன். அதுக்காக தான்டா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க பண்ணி. வேலைக்காக தேடிக்கிட்டு இருந்த புஷ்பாவுக்கு ஒரு நாள் ஊக்லோ அப்படிங்கிற ஒரு ஸ்மக்லர் வந்து, டே புஷ்பா, வேலை இருக்க பண்றியாடா, இதுல நல்லா காசு பார்க்கலாம். முதல்ல வேலை என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் பண்றேன்னா பண்ண மாட்டேன்னா நான் சொல்றேன். கருப்பு மலையிலிருந்து யாருக்குமே தெரியாம சஞ்சீவனை வேற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு வரணும். அப்படின்னா என்ன ஸ்மக்லிங் பண்ண சொல்றியா? இத மாதிரி ஸ்மக்லிங் எல்லாம் பண்றதுக்கு புஷ்பாவ என்ன பிளவர்னு நினைச்சியா? டயரு பஞ்சர் ஆனாலும் கூட நிக்கவே மாட்டேன். வேலையே இல்லாம சும்மா கூட இருப்பேன், ஆனா ஸ்மக்லிங் மட்டும் பண்ண மாட்டேன்னு வீட்டுல அமைதியா இருந்தா புஷ்பா. இது இப்படி இருக்கும்போது ராயச்சூர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல கிரிலோயா அப்படிங்கிற ஊர்ல வள்ளிதரா அப்படிங்கிற ஜமீன்தாரி இருந்தான். கிரிலோயா நல்ல மல்ல காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்கிற ஜனங்க ரொம்பவே அப்பாவிங்க. அதனாலதான் அவங்க கையால காட்டுல இருக்கிற விலை உயர்ந்த மூலிகைகளை போலீஸுங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சான் வள்ளிதரா. வள்ளிதரா செய்யற ஸ்மக்லிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ தடவை அவன் வீட்டுல சர்ச் பண்ணாலும் கூட அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வருஷ கணக்கா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ அது யாருக்குமே தெரியாது. வள்ளிதரா பேருக்குதான் அந்த ஊருக்கு பிரசிடென்ட், ஆனா செய்யறது எல்லாமே வீணா போன வேலைதான். இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராயச்சூர்ல, டேய் பொண்ணு, வேலை இல்லாம தானே இருக்கனே, கிளீனருக்கு காய்ச்சல் அடிக்குதே, கருப்பு மலையிலிருந்து லோடு எடுத்துட்டு வரணும், வரையா? ட்ரிப்புக்கு 5000 ரூபாய் தரேன். ட்ரிப்புக்கு 5000 ரூபாவா? அன்னைக்கிட்ட சொன்ன வேணான்னு சொல்லுவான், காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், சொல்லாமல் போயிடலாம். சரிண்ணா, எப்போண்ணா கிளம்புறது? நாளைக்கு காலையில் ஜங்ஷன் கிட்ட அந்த டீ ஷாப்புக்கு வந்துரு. அப்படி பண்ணி புஷ்பா கிட்ட சொல்லாமல் அந்த டிரைவர் கூட சேர்ந்து நல்ல மல்ல காட்டுக்கு கிளம்புனான். அப்படி போய்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒய் ஜங்ஷன் தெரிஞ்சுது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த பக்கமா சைக்கிளில் போற ஒருத்தன் தெரிஞ்சான். கருப்பு மலையில அலெக்ஸ் காட்டுக்கு போகணும், இந்த 2 ரோட்ல எப்படி போறது? எப்படி போனாலும் அலெக்ஸ் காட்டுக்கு நீங்க போகலாம், ஆனா இந்த பேய் பாது குறுக்கு வழியா இருக்கும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம். மொத்தனா அப்புறம் என்ன, வண்டி எடு, போய் கேரை போடு, சீக்கிரமா அலெக்ஸ் காட்டுக்கு இந்த பேய் பாதையில நம்ம போயிடலாம். நீங்க பாருப்பா, பெயின் பாதையில போனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போலாம், ஆனா நீங்க அதுக்கு பொழைச்சிருக்கணும் இல்ல? அப்படின்னா சேர்த்துருவாமா? ஆமாப்பா, அது பெயின் பாதை. 26 வருஷமா அந்த பாதையில எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? கணக்கே இல்ல. இங்கிருந்து அந்த பக்கம் போறவங்க அங்க போகவே மாட்டாங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, பாதைக்கு நடுவுலயே அவங்க செத்துருவாங்க. அப்படின்னா அந்த பாதையில பேய் இருக்கா தாத்தா? ஆமாப்பா ஆமா, அந்த பக்கம் போகாதீங்க. தாத்தா சொன்ன மாதிரி அந்த பேயின் பாதையில போகாம இன்னொரு பக்கத்துல போனாங்க. 2 நாளா பன்னி வீட்டுக்கு வரலங்கிறதுனால போன் பண்ணா புஷ்பா. number you have dialed cannot be reached. Please try again later. சொல்லாம கொள்ளாம இவன் எங்க போனா அப்படின்னு யோசிச்சு வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் புஷ்பா. அங்க அலெக்ஸ் மலையில லோட இறக்கிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மூர்த்தி கிட்ட, இங்க பாருப்பா டிரைவர், சரக்கு பத்திரம், போலீஸ் கிட்ட மாட்டின ₹1 கொடுக்க மாட்டேன். சாயந்தரத்துக்குள்ள கிரி குகைக்கு போயிருச்சுன்னா இன்னொரு ட்ரிப்பு கொடுக்குறப்பா. ராயச்சூர்ல இருந்து 340 கிலோமீட்டர் வந்த எனக்கு இங்கிருந்து ஆஃப்டரால் 50 கிலோமீட்டர் போறது கணக்கே இல்லை. இன்னொரு லோட நீ ரெடி பண்ணிக்கோ, இப்படி போய் சரக்கை இறக்கிட்டு அப்படியே வந்துடுவேன். டே பண்ணி, நமக்கு பழம் பழத்திருச்சுடா அப்படின்னு டேனியல் கொடுத்த ஆஃபரை பற்றி சொன்னான். ஓஹோ, தெரிஞ்சு போச்சுண்ணே, உங்களுக்கு இன்னொரு ட்ரிப்புனா எனக்கு இன்னொரு பேட்டா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஸ்பீடாக காட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த வண்டியை திடீர்னு ரைட் பக்கத்தில் திருப்பிட்டான் மூர்த்தி. ஐயோ, நாம் அந்த பக்கம் போய் ஆகணும்னா நீங்கள் பேயின் பாதையில் போயிட்டே இருக்கீங்க. பேயெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, அவன் நம்மளை பயமுறுத்தேன் போய் சொல்லியிருக்கான்டா. இது ஷார்ட் கட்டுடா, இங்கே வேலை பார்க்குறேன் கூலிக்காரங்க சொன்னாங்க. சீக்கிரமாக போனால் சீக்கிரமாக இன்னொரு லோடு கிடைக்கும்டா. அப்படி இன்னொரு லோடுக்காக பேராசப்பட்டு அந்த பேய் வழியில் வண்டியை கொண்டு போனான். இருட்டாயிக்கிட்டு இருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த வழி. ஒரு பக்கத்துல ரத்த வண்ணத்துல ஒரு பெரிய ஆறு, அதே மாதிரி வழியில ஒரு ஆலமரம், அந்த வழியில குறுக்க இருந்த பெரிய ஆலமரத்துல ஒரு பேய் கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. தலை அங்க பாரு, பேய் பேய், ஓஜோஜோ சத்தாண்டா மௌன. அப்படி அந்த பேயின் பாதையில மூர்த்தி பண்ணி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. பேய்ங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே பறந்து போயிடுச்சு. 5 நாள் ஆனாலும் பண்ணி திரும்ப வரல. அப்படிங்கிறதுனால ஊரெல்லாம் அவனை தேட ஆரம்பிச்சான் புஷ்பா. பண்ணி மூர்த்தியோட லாரியில ஏறினதை பார்த்து அந்த டீ கடைக்காரன், புஷ்பா அந்த பண்ணி அந்த மூர்த்தியோட லாரியில போறத நான் பார்த்தேன்டா, மூர்த்தில இருக்கி அவன் கிளீனரா போயிருக்கான் போலடா. புஷ்பா போய் மூர்த்தியோட வண்டியோட கிளீனரை 4 கொடுத்து கேட்டப்போ, அடைக்காதாண்ணா நான் எல்லாத்தையும் சொல்றேன். மூர்த்தி என்ன கருப்பு மலையில ஏதோ மூலிகை போலீஸ்க்கு தெரியாம எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு தான் மூர்த்தி பண்ணிக்கு காசு அசையம் காமிச்சேன், அவனை கூட்டிட்டு போனாங்க. பாவா பண்ணி, அது ஸ்மக்லிங் தெரியாம அவன் அவங்க கூட போயிட்டாங்க. டேய் பன்னிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சும்மா விடவே மாட்டேன், உன்னையும் உங்க அண்ணனையும் வெட்டிருவேன். சாரிண்ணே, எங்க அண்ணனுக்கு இந்த ஸ்மக்லிங் எல்லாம் புதுசு இல்லை, ஆனா அந்த கருப்பு மலை பாதை மட்டும் கொஞ்சம் புதுசு. இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாதையில. ஜமீன்தார் வள்ளிதரைய பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். இங்க பாருங்க, பண்ணி தெரியாம உங்க வேலைய ஒத்துக்கிட்டான். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன். நான் சொல்றேன், முதல்ல நீ யாரு, எந்த ஊரு? என் பேரு புஷ்பா, ஊரு ராயச்சூர். ஓஹோ, உங்க அப்பா பேரு? எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, எங்க பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. ஆமா, ஏன் டீட்டெயில்ஸ் உனக்கு எதுக்கு சேட்டு? பண்ணி எங்க இருக்கான்னு சொல்லு. இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல அலெக்ஸ் காடுன்னு ஒரு காடு இருக்கு, அங்க லோடு ஏத்திக்கிட்டே இருப்பான். போ, அங்க சீக்கிரமா போகணும்னா பேயின் பாதைங்கிற ஒரு ஷார்ட்கட்ல நீ போ, சீக்கிரமா போயிடலாம். வள்ளிதர சொன்ன இடத்துக்கு அங்கிருந்து கிளம்புனா புஷ்பா. போடா போ, நீயும் கூட அந்த பேய் கையால சாக போற. ஆமா, இவன் என்ன பாக்கிறதுக்கு செத்து போன தேவராஜ் மாதிரியே இருக்கா, இவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. டே சுந்தரம், உன் ஊர்ல யாராச்சும் புஷ்பான்னு இருக்காங்களா? தெரியும் ஐயா, அவன் நார்மலான மனுஷா இல்ல, ரொம்ப திமிர் பிடிச்சவன். அவங்கள வளர்த்த கமலம்மா தெரியுமா? ஆமா ஐயா தெரியும், அவளை பிடிச்சி நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாடா. அப்படி புஷ்பாவை வளர்த்த கமலம்மாவை அடிச்சு அவங்க கிரிலோயாவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. புஷ்பா வை ஜங்ஷனுக்கு சேர்ந்த உடனே அவனுக்கு டவுட் வந்துச்சு. இது என்ன இந்த பாதை அபாயம்னு இருக்கு, ஆனா அவன் இந்த பாதையில போ பாதையில போன்னு சொல்றான். நம்ம நல்லதுக்கு நாம சேஃப் ரூட்லயே போலாம். அப்படின்னு சொல்லி ரைட் சைட் போய் அலெக்ஸ் மலையை போய் சேர்ந்தான். ஆனா வள்ளிதர முதலையே டேனியலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால புஷ்பா காலடி பட்டதுமே கண்ணை வச்சு அவனை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்மளுடைய புஷ்பா தப்பிச்சிட்டான். அவங்களுடைய கூடாரத்துல எல்லாம் பார்த்தான், ஆனா எங்கேயுமே பண்ணி கிடைக்கல. ஸ்மக்லிங்க்கு ரெடியா இருக்கிற மூலிகைங்க, விலங்குகளோட தோல், கன்னு, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ். இது சிட்டிக்கு போனா ஆபத்து அப்படின்னு அந்த ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த கூடாரத்துக்கு நெருப்ப வச்சுட்டான். சொல்லுடா என் நண்பா பண்ணி எங்க போனா, இல்லனா அவ்வளவுதான், லாரி கீழே போட்டு ஏத்திடுவேன். அண்ணா என்ன சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் பேயின் பாதையில போனாங்க, அப்படி போனா செத்துருவாங்க. இப்போ அவங்க செத்துருப்பாங்க. அது கேட்ட புஷ்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. உடனே பைக் எடுத்துக்கிட்டு அந்த பேய் பாதையில போக ஆரம்பிச்சான். அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப பெரிய பெரிய மரங்களோட, அந்த மரங்கள்ல பேய்ங்க வேற தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இன்னைக்கு அவங்க கையால நானோ இல்லனா என் கையில அவங்களோ ஒரு கை பாத்துறணும், சாகணும் இல்லனா கொல்லணும். புஷ்பா அடங்கவே மாட்டான். உங்கயால நீங்க பேய் இல்லையா, மனுஷங்களா, மாறு வேஸ்ட்ல இருக்கீங்க, எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன கொல்லாதீங்க, நான் சொல்றேன். நாங்க வழி துறஞ்சனங்க. அவன் கொள்ளையடிச்ச எல்லா பணமும் இந்த நதியோட நடுவில் இருக்கிற தீவுல சிந்தர்லங்காங்கிற ஒரு பெரிய கோட்டையில இருக்கு. இங்க யாருமே வராம இது ஒரு பேயின் பாதைன்னு சொல்லி 2-3 வருஷமா இங்க வரவங்கள கொன்னுட்டு இங்க பேய் இருக்குன்னு நம்ப வச்சுக்கிட்டே இருக்கோம். இங்க யாருமே வரமாட்டாங்க. இங்க பாஸ் பணம் சேஃப். உங்க ஐயால எனக்கு எதுக்கடா உங்க பாஸோட காசு? பண்ணி எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் எங்க இருக்கான்னு நிஜமாவே தெரியாது அப்படின்னு அந்த திருட்டு பேய்ங்க ரெண்டுமே அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. ஒருவேளை இவங்க சொன்ன அந்த தீவுல தான் இருக்கானோ. காசு மேல அவனுக்கு ஆசை ஜாஸ்தி. அப்படின்னு ஒரு சின்ன படகு உதவியால சிந்தலலங்கா போய் சேர்ந்தான். அந்த இடிஞ்சு போயிருந்த கோட்டையில தேட ஆரம்பிச்சான். ஆனா அங்க எங்கேயுமே ஒரு மனுஷன் கூட இல்லை. அங்க இருக்கிற பெரிய பள்ளத்தோட பூட்டை உடைச்சு பார்க்கும்போது உள்ள பெரிய சுரங்கம். அந்த சுரங்கத்துக்குள்ள நிறைய பணம், நகையெல்லாம் இருந்துச்சு. அந்த சுரங்கத்திலேயே ஒரு பெரிய கதவு, ஏதேதோ மந்திரிச்ச கயிறுங்களை கட்டி அந்த கதவுக்கு பூட்டு போட்டிருந்துச்சு. இந்த கதவுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அந்த கதவோட பூட்டை உடைச்சான். உள்ள ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சு. பெட்டியை திறந்து பார்த்தப்போ 2 எலும்பு கொடுக்கள், ஒரு பெரிய கத்தி இருந்துச்சு. இதென்ன அவ்வளோ தங்கத்தை விட்டு இதை மட்டும் ரொம்ப பத்திரமா போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு எதுக்கு அப்படின்னு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெட்டியிலிருந்து 2 ஆண்மக்கள் வெளியே வந்து, ஏன்பா புஷ்பா, நீ யாரும் இல்லப்பா, என்னுடைய புள்ள, இந்த கிரிலோயாவோட ஜமீன்தாரோட பேரந்தானி. அந்த வள்ளி நம்ம ஆஸ்தானத்துல கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தவன். ஒரு நாள் விஷம் வச்சு உங்க தாத்தாவை அவன் கொன்னுட்டான். சொத்துக்கள் எல்லாத்தையும் ரொம்ப அநியாயமா அவன் பேர்ல எழுதிக்கிட்டு கோட்டையை விட்டு எங்களை வெளியே தள்ளிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. அவனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாம கமலா கிட்ட கொடுத்து உன்னை ரகசியமா வளர்க்க சொன்னோம். இந்த சிந்தலலங்காவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த எங்களை எப்பவுமே கிரிலோயாவோட ஆஸ்தானத்துக்கு உண்மையான வாரிசான எங்களால அவனுக்கு பிரச்சனை வரும்னு எங்க ரெண்டு பேரையும் கொன்னு கோட்டைக்கு கீழே பள்ளம் தோண்டி எங்களை புதைச்சி வச்சான். பேயா மாறி அவன் மேல பகத்தித்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மந்திரவாதியோட உதவியால எங்களை இந்த பெட்டியில பூட்டி வச்சுட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னால எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஓ போய் கமலம்மாவை காப்பாத்து, அந்த வள்ளிய கொன்னு அவனுடைய சாவால எங்க ஆன்மாக்களுக்கு சாந்தி கொடு. இதை எல்லாத்தையும் கேட்ட புஷ்பாவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. கொய்யால எங்க அம்மா அப்பாவை கொன்னு நீ என்ன அனாதையா மாத்திட்ட இல்ல, கொய்யால உன்னை விடுறதே இல்ல, வந்துட்டே இருக்க தயாரா அப்படின்னு வந்துகிட்டு இருந்த புஷ்பாவுக்கு அங்கேயே இருந்த கிணறுல இருந்து ஏதோ சத்த கேட்டு போய் பார்க்கும்போது அந்த கிணத்துக்குள்ள கயிறை போட்டு மேலே எடுத்து பார்த்தா அது பன்னி. ஏ பன்னி, என்ன பொழிச்சுக்கிட்டியா? சாரிடா புஷ்பா, உனக்கு தெரியாம வந்து என் உயிருக்கே ஆபத்தா மாறிடுச்சு. நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த குழியில அவங்க தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் எப்படியோ ஒரு கிளைய பிடிச்சிக்கிட்டே தப்பிச்சு இதுக்குள்ளதான் இருந்தான்டா. உன் பைக் சவுண்ட் கேட்டுதான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனேன். வாடா வா, இது பேயோட பாதைடா, பேய் வரதுக்கு முன்னாடியே ஓடிடலாம். பேயும் இல்ல பிசாசும் இல்ல அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். நீ ஜமீன்தாரா? சரி வா வா, நம்ம கோட்டைய பாட்டிய காப்பாத்தலாம் அப்படின்னு போய் அந்த வள்ளிய அடிச்சு அவனை கொன்னு அங்கேயே தூக்கல தொங்க விட்டாங்க. அவன் ஸ்மக்லிங் பண்ணி சம்பாதிச்ச அந்த எல்லா பணத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சு அந்த ஆஸ்தானத்துக்கு வாரிசானா.